FCC அருளின் படிகளில் புனித அல்போன்சா த பேஷன் ஃப்ளவர். In love. Here, true story. கோயில்ல நடந்த ஜபத்துக்கு நான் போயிட்டேன். நான் செஞ்ச தவறுக்கு தண்டனை கொடுங்க. அல்போன்சா, ஜபத்துல பங்கெடுத்துக்கணுங்கிறதுக்காக நீ பண்ண தப்பு தானே? பரவாயில்லம்மா, சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது இல்லையா? நானும் மற்றவங்கள போல இந்த சமூகத்தில் வாழ்றவன். எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால எல்லாரும் என்ன பரிகாசம் பண்றாங்க, சில பேர் உதவி பண்றாங்க. நான் தவறு பண்ணிட்டேன், அதுக்காக ஏதாவது ஒரு தண்டனைய நீங்க எனக்கு கொடுக்கணும். நீ சொல்றதும் சரிதான். உனக்கு ஒரு சின்ன தண்டனை இருக்கு, அந்த தண்டனை உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜப நேரத்துல உனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்னு பாடுவல்லையா, அதை இப்ப நீ பாடு.
அல்போன்சா, என்ன ஆச்சு? எழுந்துருமா, எழுந்து வா போலாம். மதர் உருசில அம்மாவை பாட்டு பாடி மயக்க வச்சிருக்கா. அப்படியெல்லாம் சொல்லாத. அவளுக்கு நோய் எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரோட கவனத்தையும் தன் பக்கம் திருப்ப பாக்குறா. நாம யாரையும் அப்படி சொல்ல வேண்டாம். அல்போன்ஸ் அம்மா வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து நீங்க இந்த தலைமுறைக்கு சொல்ல விரும்புறது என்ன? அவங்க சொன்ன அறிவுரையை கேட்டு நாம நடந்துகிட்டா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பாவம் ஏதும் இல்லாம வாழலாங்கிறது தான். இன்னைக்கு தலைமுறைக்கு அந்த பாவத்தை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஏதாவது ஒழுங்கினமா நடந்துக்கிறாங்க, அதை பத்தி கேட்டா அதனால என்ன, அதனால எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி கவலைப்படுறதும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்ப இந்த தலைமுறையில இருக்கு. பாவம் பண்றதுல சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. பாவத்துல ஏற்ற இறக்கம் இல்லை, பாவம் பாவம்தான். அதனால நாம முடிஞ்ச வரைக்கும் எந்த குற்றமும் செய்யாம இருக்கணும். கடவுளுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒண்ணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரணும். அந்த பொறுப்பை சின்ன குழந்தையில இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க பிற்காலத்துல கஷ்டப்படாம இருப்பாங்க. பெரம்மா பழு பரம்பில் புனித அல்போன்சாவின் அக்காவின் மகள், அந்த புனித ஆத்மாவின் நினைவுகளை இன்றும் பசுமை மாறாமல் நம்மிடம் பகிர்கிறார். அல்போன்சா அவர்கள் கொடுத்த பரிசுகளும் கடிதங்களையும் இன்றும் பொக்கிஷமாக பாதுகாக்கிறார். புனிதராக்கிய தமது சித்தியை நினைத்து இன்றும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். அல்போன்சா அவர்கள் மீளா துயிலில் இருக்கும்போது அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட இந்த சிறுமி இவர்தான். மரணத்திற்கு முன்னர் அவருடன் பழகிய நாட்கள், பேசிய வார்த்தைகள் என்று கண்களில் நீர்த்துளியோடு இதோ நம்முடன் நினைவு கூறுகிறார். தெரம்மா, உங்களுக்கும் அல்போன்ஸ் அம்மாவுக்கும் இருக்கிற உறவு என்ன? என் அம்மாவோட தங்கச்சிதான் அல்போன்ஸ் அம்மா. அல்போன்ஸ் அம்மா பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்புறம் பாட்டி தான் கொஞ்ச நாள் அவங்கள வளர்த்தாங்க. அப்புறம் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க தான் அவங்கள வளர்த்தாங்க. பெரியம்மா கொண்டுகிட்டு போய் கொஞ்ச நாள்லயே அல்போன்ஸ் அம்மாவை அப்பா இங்க தூக்கிட்டு வந்துட்டாரு. பாட்டி பாத்துக்குவாங்க. பாட்டி பாத்துக்கிட்ட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குழந்தைய பெரியம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. அங்கேயும் இங்கேயுமா தான் அல்போன்ஸ் அம்மா வளர்ந்தாங்க. அல்போன்ஸ் அம்மாவோட சின்ன வயசை பத்தி உங்க அம்மா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லிருக்காங்க. அல்போன்ஸ் அம்மா சின்ன வயசுலயே ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவும் பொண்ணும் தினமும் கோயிலுக்கு போவாங்க. இன்னும் சொல்லணும்னா சாப்பிட்றதுக்கு முன்னால கண்டிப்பா ஜெபம் செய்வாங்க. இது அவங்களோட தினசரி வழக்கமா இருந்தது. அவங்க கிட்ட பக்தியும் ஜெபமும் இருந்தது. அவங்க பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து சிறுபத்திற்கு அலங்காரம் பண்ணுவாங்க. எப்பவுமே அந்த மாதிரி செய்வாங்க. அப்புறம் ஜபத்துக்கெல்லாம் போவாங்க. சின்ன கல்லெல்லாம் போட்டு அது மேலே முழங்கால் படிட்டு ஜபம் செய்வாங்க. ரொம்ப பக்தியுள்ள ஒரு பொண்ணு தான் அல்போன்ஸ் அம்மா. அல்போன்ஸ் அம்மா மடத்தில் இருக்கும்போது நீங்கள் அவங்கள பார்க்க போயிருக்கீங்களா? போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன். அதை பற்றி சொல்ல முடியுமா? நீங்கள் யார் கூட போனீங்க? நானும் அல்போன்ஸாவோட அப்பாவும் சேர்ந்து தான் மடத்துக்கு போவோம். அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ஸு கிடைக்கல. எப்பவாவது தான் பஸ்ஸு வரும். நானும் என்னோட தாத்தாவும் ரொம்ப தூரம் நடந்து போய் தான் பஸ் ஏறி போகணும். அல்போன்ஸ் அம்மாவை நீங்கள் மடத்தில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வயசு? ஒரு 9-10 வயசு இருக்கும், அவ்வளோதான். சில சமயத்தில் அங்கே கை காமிச்சா கூட பஸ்ஸை நிறுத்த மாட்டாங்க. தாத்தா உடனே உன்னால் நடக்க முடியுமான்னு கேட்பாரு. ஆ, நடக்க முடியும்னு சொல்லுவேன். அதனால் ரெண்டு பேரும் நடந்தே போவோம். கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் தாத்தா என்கிட்ட சொல்லுவார், கொஞ்சம் நின்று போகலான்னு சொல்லுவார். நானும் நிற்பேன். ஏதாவது காப்பி வேணுமான்னு கேட்பாரு, நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருப்போம். அப்புறம் பின்னால் பஸ்ஸு வரும். கையை காமிச்சா சில நேரம் நிறுத்துவாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. அப்புறம் நானும் என்னோட
தாத்தாவும் 4 தடவை நடந்தே போயிருக்கோம். காலையில கிளம்புனா சாயந்தரம் 4-5 மணிக்கு தான் போய் சேர முடியும். போய்கிட்டே இருப்போம். கேட்டுக்கிட்ட வரும்போது தாத்தா சொல்லுவாரு, நாம நடந்து வந்தோன்னு அன்னக்குட்டிகிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா அவ கவலைப்படுவா, பஸ் கிடைக்கல அதனால தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னு சொல்லுவாரு. அப்பா என்ன வெயில்! இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு தாத்தா? கொஞ்சம் தூரம் தாம்மா. வண்டி கிடைக்காம நடந்துதான் வந்தோன்னு அல்போன்சா சித்தி கிட்ட சொல்ல கூடாது, அவ ரொம்ப வருத்தப்படுவா. நான் சொல்ல மாட்டேன் தாத்தா. நோய் வந்த மாதிரி நடிச்சு எந்த வேலையும் செய்யாம நம்மள பத்தி உருசலாமா கிட்ட போட்டு குடுக்கறது தான் இந்த அல்போன்ஸ் அம்மாவோட முக்கியமான வேலையே. இந்த மாதிரி இருந்தா ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். இப்ப என்னால முடியல, என்னோட வியாதி என்ன சோர்வாக்கிடுச்சு. இங்க என்ன சுகமா இருக்கதா வந்தியா? போக சிஸ்டர், நிறுத்துங்க. துறவே ஆகணும்னு நினைச்சா மட்டும் போதாது, மனசு நல்லா இருக்கணும். மனசு இப்படி நடிச்சு ஏமாத்த கூடாது. செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம் 2015 திரு விவிலியம் நூல்களை தெரிந்து கொண்டோம். இரண்டாயிரத்தி 2016 விவிலிய மாந்தர்களை தெரிந்து கொண்டோம். பெண்களை அறிந்து கொண்டோம். இந்த ஆண்டு விவிலியத்தில் தம்பதியரை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். முதல் வெள்ளி வரை நாள் முழுவதும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் இறுதியில் வரும் விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சியை தவறாமல் தொடர்ந்து பாருங்கள். வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமையன்று கேட்கப்படும் வினாக்களுக்கு சரியான விடைகளை எழுதி பரிசுகளை வெல்லுங்கள். வாரம் 3 நபர்களுக்கு சிறப்பு பரிசுகள் காத்திருக்கின்றன. விவிலியம் அறிவோம், பரிசுகளை வெல்வோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம். நமது மாதா தொலைக்காட்சியில் நற்செய்தி அனுபவ பகிர்வு உலகெங்கும் சென்று சனிக்கிழமை இரவு 7:30 அதன் மறு ஒளிபரப்பு ஞாயிறு பிற்பகல் 3:30 செவ்வாய் மாலை 4:30 காண தவறாதீர்கள். நமது மாதா தொலைக்காட்சியில் நடுமண்டலம் சதங்கை தயாரிப்பில் இளமை இனிமை இறை வார்த்தை இளைஞர்கள் இளம்பெண்களுக்கான புத்தம் புதிய விவிலிய வாசிப்பை ஆழப்படுத்தும் விளையாட்டு நிகழ்ச்சி இளைஞர்களுக்கான ஒரு அருமையான நிகழ்ச்சி. இதை நீங்கள் பாருங்கள், பயனடையுங்கள். அழகான நிகழ்ச்சி இளைஞர்களுக்கானது, அதனால் எல்லாரும் கட்டாயம் பாருங்க. இளமை இனிமை இறை வார்த்தை, அனைவரும் இதை கண்டு கழியுங்கள். விரைவில் FCC அருளின் படிகளில் புனித அல்போன்சா த பேஷன் ஃப்ளவர் தொடர்கிறது. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு தாத்தா? கொஞ்சம் தூரம் தாம்மா. வண்டி கிடைக்காம நடந்துதான் வந்தோன்னு அல்போன்சா சித்தி கிட்ட சொல்லக்கூடாது, அவ ரொம்ப வருத்தப்படுவா. நான் சொல்ல மாட்டேன் தாத்தா. அல்போன்சாமா, உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்பா,
இயேசுவுக்கு புகழ் பா. இயேசுவுக்கு புகழ்மா? அம்மாடி சித்தி கிட்ட நீயும் சொல்லு. இயேசுவுக்கு புகழ். தெரியுமா, நீங்க நடந்தா வந்தீங்க? இல்லம்மா, பஸ்ல வந்தோம். உனக்கு கொஞ்சம் மருந்து வாங்கிட்டு வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உனக்கு இப்ப எப்படிமா இருக்கு உடம்பு? ஒன்னும் பெருசா குறையில. வாரத்துக்கு ஒரு நாள் வைத்தியர் வருவார, வலி ஒன்னு குறையற மாதிரி இல்ல. அம்மாடி, இந்த சின்ன வயசுல நீ இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிறியம்மா. நீ பிறந்ததுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டுட்டம்மா. அப்படி சொல்லாதீங்கப்பா, கடவுள் அதுக்கான சக்தி எனக்கு கொடுக்கறாரு. அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க, ஆனா எனக்கு ஒரு நல்ல அப்பாவை கொடுத்திருக்காரு, பெரியம்மாவை கொடுத்திருக்காரு. இப்போ நான் வியாதியில இருக்கேன், ஆனா எனக்கு எங்க அன்பு காட்டுறதுக்கும் பாத்துக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. கூடையில என்ன இருக்கு? கொஞ்சம் முட்டையும் பழமும் இருக்குமா. நீ எழுதி இருந்த இல்லையா, மடத்துல இப்ப கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு. எங்க பார்த்தாலும் பசியும் பஞ்சமுமா இருக்கு. தெய்வமே, இந்த போர் எப்பதான் முடியும் தெரியலையே. நிறைய ஜபம் பண்ணணும்ப்பா இந்த உலகத்துக்காக. நீங்க இத கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களாப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் இருக்கிற வரைக்கும் தானே இதெல்லாம் கொண்டு வர முடியும். மேரி, இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மதர் கிட்ட போய் கொடு, எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கலாம்ல. உன்னோட வியாதி குணமாயிடுச்சு இல்லம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? டிபி நோயா இருக்குமோன்னு எல்லாரும் பயந்தாங்கப்பா. என்னை இங்கிருந்து வேற இடத்துக்கு மாத்தணும்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா டாக்டர் நேத்துதான் வந்து சொன்னாரு நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு. கடவுளுக்குதாமா நன்றி சொல்லணும். அல்போன்ஸ் அம்மா உங்ககிட்ட ஏதாவது முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. நல்லபடியா வாழணும், அப்புறம் பல புண்ணியவான்களோட கதையும் பெரியவங்களோட கதையும் எனக்கு சொல்லுவாங்க. நீ நல்ல பிள்ளையா வாழணும், அப்புறம் தெய்வ பக்தியோட இருக்கணும்னு சொல்லி, அப்புறம் எனக்கு புனிதர்களோட கடிதங்கள்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாங்க. தெரியுமா, நீயே எதுவுமே பேச மாட்டேங்கிற. நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் சோர்வா இருப்பா. நான் சொன்ன வர வேணானு அவ ஒத்துக்கவே இல்ல. சித்திய பார்த்தே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இது புனித குழந்தை தெரேசாவோட புத்தகம். அவங்கள மாதிரியே எதிர்காலத்துல நீயும் வரணும். கெட்டிக்காரி. அத நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறேன். அந்த புக்கு தான் இது. நான் மடத்துக்கு வரும்போது போர் நடந்துட்டு இருந்தது. இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா? ரெண்டாம் உலக போர் நடந்தது. ஊர்ல ஒரே பஞ்சம், எல்லா வீட்லயும் பஞ்சம். போர் நடந்தப்ப நாங்க மடத்துல இருக்கும் போது எங்களுக்கு சாப்பிடறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாருமே அப்ப பட்டினி, அரிசியே கிடைக்காது. சாப்பிடுற பொருளுக்கு ரொம்ப பத்தாக்குறை, எங்க பார்த்தாலும் பஞ்சம், பட்டினி. அந்த சமயத்துல அல்போன்ஸ் அம்மா ஜெபம் பண்ணாங்க. பஞ்சம் போயிடுமான்னு நான் அவங்கள கேப்பேன், பஞ்சம் போயிடுன்னு அவங்க சொல்லுவாங்க, உறுதியா சொல்லுவாங்க. மத்தவங்க பட்னியா கிடக்குறாங்களேன்னு அவங்க அழுவாங்க. மடத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகாரம் கொடுத்து எப்படி பசிய போக்குவேன்னு சொல்லி அழுவாங்க, அடிக்கடி ஜெபம் பண்ணுவாங்க. மேரி, கஞ்சி தயாராயிடுச்சா? மதர், அரிசி தீந்து போச்சு, இந்த கஞ்சி யாருக்குமே பத்தாது. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க எல்லாரும் பட்னி கிடக்குறாங்களே. அந்த காத்ரீன் அம்மா வீட்ல இருந்து அரிசி கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்க, ஆனா இன்னும் காணும். நாம யாரையாவது அனுப்பி வச்சா தப்பா நினைச்சுப்பாங்களா? யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, நீ அப்படி நினைக்காத. இப்ப நம்மளோட மடம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கு. இந்த இரண்டாம் உலக போரால நிறைய கன்னியாஸ்திரிகள் பட்னி கடந்து இறந்துட்டாங்க. இது கடவுளோட சோதனை தான். ஒருமுறை அல்போன்ஸ் அம்மாவோட அப்பாவும் அல்போன்ஸ் அம்மாவோட அக்கா பொண்ணும் அவங்கள பார்க்க வந்தாங்க. கொஞ்சம் காய்கறிகளும் மளிகை சாமானும் வாங்கி அல்போன்ஸ் அம்மாவிட்ட அவங்க கொடுத்தாங்க.
அல்போன்ஸ் அம்மா என்னை கூப்பிட்டு இதெல்லாம் அடுப்பாங்கரைக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் நல்லா சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்கன்னு சொன்னாங்க. மேரி, நிறைய இருக்கே, பசியில உயிரே போயிடுச்சு. ஏன், ராத்திரி சாப்பிட்டு தானே படுத்தீங்க? இங்க பாரு, நான் கன்னியாஸ்திரி நல்லா பார்க்க மாட்டேன், நல்லா திட்டி விட்டுருவேன். நேத்து ஒரு கரண்டி கஞ்சி தான் கிடைச்சது. நல்லா சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுன்னு தெரியுமா உனக்கு? இங்க மட்டும் இல்லையே, நாடு முழுக்க இதே பிரச்சனை தானே? தெரியும், பசியில தான் நான் அப்படி எல்லாம் பேசிட்டேன். உங்க வீட்டுல வசதியா தானே இருக்காங்க சிஸ்டர், கொஞ்சம் அரிசியும் பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்ப சொல்லுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி 1/2 மூட்டை அரிசி எங்க அப்பா கொடுத்து விட்டாரு. எந்த வேலையுமே செய்யாம நோய் வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன கவலை? நல்ல சாப்பாடு மருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு அவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? நீங்க பாருங்க சிஸ்டர், அப்படி எல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் அல்போன்ஸ் அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்ததுதான். ஓ, அத இப்படி எல்லாம் பேசுறியா? நீங்க தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாச்சே. உருசுலா அம்மாவை வேற மயக்கி வச்சிருக்கா அந்த அல்போன்ஸா? ரொம்ப சாமர்த்தியம் தான். இந்த பழத்தை நீயே வச்சுக்கோ. அந்த சிஸ்டர் தப்பா பேசினதை கேட்டு எதுவுமே சொல்லாம கோயிலுக்கு போய் அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. அத பத்தி எதுவுமே நினைக்காம ரொம்ப பொறுமையா நடந்துகிட்டாங்க. திருப்பி பதில் பேச மாட்டாங்க, வேற யாராவது இருந்திருந்தா சண்டை போட்டிருப்பாங்க. எதுவும் பேசல, பொறுமையா இருந்தாங்க. அவங்க கோயில இருந்து திரும்பி வரும்போது சந்தோஷமா பாடிக்கிட்டே வந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது, அதிசயமாவும் இருந்தது. இது ரொம்ப நல்ல பாட்டு மேரி, உனக்கு தெரியுமா? எனக்கு கொஞ்சம்தான் தெரியும். நான் ஒரு சமையல்காரின்னு அவங்க எப்பவுமே என்ன நினைச்சதே கிடையாது. என்ன ஒரு கூட பிறந்த சகோதரியா தான் அவங்க நினைச்சாங்க. இப்ப நான் அதை பத்தி நினைச்சா கூட அவங்க கூட நான் பழகினதும் பேசினதும் அவங்க கூட நான் கையை பிடிச்சுக்கிட்டு நடந்து போனதும் இப்ப அதை நினைச்சா கூட கடவுள் கொடுத்த பாக்கியமா அதை நினைக்கிறேன். அல்போன்ஸ் அம்மா சாப்பிட்ட உடனே வாந்தி எடுத்துருவாங்க, அதனாலதான் பெருசா அவங்க எதையும் சாப்பிடுறது இல்ல. ஆனா அவங்க கட்டில படுத்திருக்கிற கோலத்தை பார்த்தா அவங்க சாப்பிடாமலே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு ஆரோக்கியமான தோற்றத்தோட இருப்பாங்க. அதனால மத்தவங்க எல்லாம், கூட இருக்கிற மத்த சிஸ்டர்ஸுங்க எல்லாம் அவங்கள பத்தி நினைக்கிறது என்னன்னா, அல்போன்ஸ் அம்மா இந்த மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, மத்தவங்களோட அனுதாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் அவங்க நடிக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே நோய் இருக்குன்னு யாரும் நினைக்கவே இல்லை, அவங்க அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அல்போன்ஸ் அம்மா சகிப்புத்தன்மையோட இவங்க பேசுறதையெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு மத்தவங்க கவனிக்கும் போதோ சாப்பாடு கொடுக்கும் போதோ சொல்லொன்னாத துயரங்களை சந்திச்சாங்க. அவங்கள கடைசி வரைக்கும் யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு 1938 அல்போன்ஸ் அம்மா சாகிற வரைக்கும் அவங்களோட பழகிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அல்போன்ஸ் அம்மாவுக்கு சகிப்புத்தன்மை நிறைய இருந்ததுனால தான் இப்படி பேச இடம் ஆயிடுச்சு. அல்போன்ஸ் அம்மாவை பத்தி அதிகாரிங்க, கூட இருந்தவங்க எல்லாருமே அவங்கள பத்தி தவறாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்போன்ஸா, என்ன மதர்? மடத்துல சில பொருட்கள் எல்லாம் பழசாயிடுச்சு, எல்லாத்தையும் புதுப்பிக்கணும். அதெல்லாம் புதுப்பிக்க உன்னோட உதவி தேவைப்படுதா? சரிங்க மதர். அல்போன்ஸாக்குதான் நல்லா தக்க தெரியுமே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மதர். சிஸ்டர், நோய் வந்த மாதிரி நடிச்சு எந்த வேலையும் செய்யாம நம்மள பத்தி உருசலாம்மா கிட்ட போட்டு குடுக்கறது தான் இந்த அல்போன்ஸ் அம்மாவோட முக்கியமான வேலையே. அநியாயமா இப்படி எல்லாம் பேசாத. இயேசுவுக்கு புகழ் மதர், இயேசுவுக்கு புகழ்.
சோஃபியா சிஸ்டர் ஒரு நிமிஷம். என்ன மதர்? இந்த மடத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை இங்க இருக்கிற எல்லாரும் கடைபிடிக்கணும். மதர், நான் உன்னை பத்தி என்கிட்ட சில புகார்கள் வந்திருக்கு. ஒன்னு முன்கோபம், ரெண்டாவது நோம்பு வாழ்க்கை வாழ்வேன்னு உறுதி எடுத்துக்கிட்டு சாப்பாட்டு மேல அதிகமான ஆர்வம் காட்டுறது, மூணாவது மத்தவங்களை பத்தி புறம் பேசுறது. இந்த மாதிரி புகார் இனிமே என்கிட்ட வராம பாத்துக்கங்க. நீங்க சொன்ன மாதிரி செய்யற மதர். போங்க. இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நானும் கண்டுக்காம விட்டுட்டேன். ஒரு சில அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற துணி எல்லாம் பழசுன்னு எனக்கு தெரிஞ்சது. உங்ககிட்ட சொன்னா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்கன்னு ஒரு சில அம்மாக்கு நல்லா தெரியும். முன்ன மாதிரி இருந்தா ஒரே ராத்திரில எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். இப்ப என்னால முடியல. என்னோட வியாதி என்ன சோர்வாக்கிடுச்சு. மிச்ச வர துணியில பூ வச்ச கைக்குட்ட தச்சு எனக்கு தரணும். ஒன்னோ ரெண்டோ தர. சோஃபியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் பேசி மயக்கிற மாதிரி என்கிட்ட பேசாத சிஸ்டர். என்ன பத்தி உருசலாம கிட்ட நல்லா போட்டு கொடுத்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கியா? எனக்கு முன்கோபம் இருக்கு, அது என்னோட சுபாவம். அதனால வர கஷ்டத்தை நான் சகிச்சுக்கிறேன். நான் என்ன சாப்பாட்டுக்கு அலையறவளா? எங்க வீட்டுல இருந்து எங்க அப்பா கொண்டு வர சாப்பாட்டை நீயும் தானே சாப்பிட்டு இருக்க, மறந்துட்டியா? சோஃபியா சிஸ்டர், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ உன் வேலையை பாத்துட்டு போ, இதுல எல்லாம் தலையிடாத. எத்தனை நாளைக்கு அப்படி நோய் வந்த மாதிரி நடிப்ப? எல்லாருக்குமே தெரியும் உனக்கு எந்த நோயும் இல்லன்னு. நானும் நோய் வந்த மாதிரி நடிக்கலாம், ஆனா எனக்கு அது அவசியம் இல்ல. நீ ஒரு கன்னியாஸ்திரியா இருந்துகிட்டு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கற? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்ன அப்படி எல்லாம் சொல்லாத? சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுற. இப்படியே குழந்தை தரமா பேசி பேசியே எல்லாரையும் மயக்கிடு. உருசலாமாவ கையில போட்டுக்கிட்டு என்ன கெட்டவளா காட்டி நீ சந்தோஷப்பட்டுக்கிறியா? துணி துவச்சு போடவர ஆளு, மருந்து கொடுக்கவர ஆளு, சாப்பாடு கொடுக்கவர ஆளு, துவையல் அரைச்சு கொடுக்கவர ஆளு, இங்க என்ன சுகமா இருக்கதா வந்தியா? போதும் சிஸ்டர், நிறுத்துங்க. துறவே ஆகணும்னு நினைச்சா மட்டும் போதாது, மனசு நல்லா இருக்கணும். மனசு இப்படி நடிச்சு ஏமாத்த கூடாது. ஒரு கூட நிறைய முட்டையும் பழமும் எடுத்துக்கிட்டு உங்க அப்பா வருவாரு வருஷத்துக்கு ஒரு தடவை. வெக்கமா இல்ல? அல்போன்சம்மா, கேத்ரினா நீ போமா, போய் சமையல் வேலையை பாரு. ஐயோ, எனக்கு அடுப்படையில 1008 வேலை இருக்கு. எழுந்திருங்க. உடம்பு சரியில்லாத உங்களை பாத்துக்கிறதுக்கு வந்தாலே எந்த வேலையும் நடக்காது. இங்க நீங்க மட்டுமா உடம்பு சரியில்லாம இருக்கீங்க? நான் மத்தவங்களையும் கவனிக்க வேண்டாமா? எனக்கு ஒண்ணு ஆகல மதர்.